அக்டோபர் 1ஆம் தேதி முதல் சிம் கார்டுகளுக்கான புதிய விதிமுறைகளை மத்திய அரசு வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலும் தகவல் தொடர்புத்துறை நிறுவனங்களுக்கு மத்திய அரசு என்ன விதிமுறைகளை அமல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோஸ் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்தியாவின் தொலைத்தொடர்பு துறையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. தொலைத்தொடர்புத்துறை டிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் சிம் கார்டுகளை விற்பனை செய்வதற்கான விதிமுறைகளை தற்பொழுது வந்து மாற்றி புதிய விதிமுறைகளை அமல்படுத்தியிருக்காங்க. இனிமேல் சிம் கார்டு விற்பனையில் விற்பனையாளர்கள் பல விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். இந்த விதியை பின்பற்ற தவறினால் 10 லட்சம் ரூபாய் வரை வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நாட்டில் அதிகரித்து வரும் சிம் கார்டு மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் இந்த அதிரடி முடிவை வந்து எடுத்திருக்காங்க. போலி சிம் கார்டுகளை விற்பனை செய்வதை தடுக்க விற்பனையாளர்களுக்காக இந்த விதிமுறைகளை வரைமுறைப்படுத்தியிருக்காங்க. வாங்குபவர்களையும் இது பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. நீண்ட நாள் புகாருக்கு தற்பொழுது ஒரு நிவாரணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்படும் இந்த மோசடியை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். மேலும் வந்து சிம் கார்டுகள் நாட்டில் விற்கப்படுவது வந்து தற்பொழுது வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு ஆள் வந்து 2-3 சிம் கார்டு வச்சுருப்பாங்க, அதுவும் வந்து கட்டுப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அந்த சிம் கார்டு வேறொருவரின் பேரில் வந்து பதிவு செய்யப்படுவது வழக்கம். இதுதான் முன்னாடி இருந்த காலங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போனோடனே உங்களுக்கு சிம் கார்டு கொடுத்துருவாங்க, உங்களுடைய ப்ரூஃப் நீங்கள் கொடுத்தா போதும். பட் தற்பொழுது வந்து ஆதாரமயமாக்கப்பட்டதுனால நிறைய விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிம் கார்டு விற்பனையை கடுமையாக நிர்வகிக்க முடிந்தால் இது போன்ற மோசடிகள் குறையும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. புதிய விதிமுறை அமலுக்கு வந்தவுடன் விற்பனையாளர்கள் முன் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை வந்து வழிமுறைப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் சிம் கார்டு விற்பனையாளர்களை கண்காணித்து நுகர்வோரின் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தொலைத்தொடர்பு துறை டிஓடி விதித்துள்ள இந்த விதிமுறைகளை கண்டிப்பாக வந்து கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமின்றி சிம் கார்டு விற்பனையாளர்கள் தங்களது கடை உரிமையாளர்களின் அனைத்து தகவல்களையும் பதிவு செய்திருக்க வேண்டும். கடை உரிமையாளர்களும் போலீஸ் சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இனிமேல் இன்வெஸ்டிகேஷன்லாம் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு உரிமை கொடுப்பதற்கான வாய்ப்புகளுக்கு. சிம் கார்டு இனிமேல் வந்து ஈஸியாக வந்து ஒரு கடையில் வந்து விற்க முடியாது. இதே மாதிரி புதிய விதிமுறையின்படி வந்து ஒவ்வொரு சிம் கார்டு கடைக்கும் சில்லறை விற்பனை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கார்பரேட் ஐடி ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி சிஐஎன் நம்பரும் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவசர எண் இல்லாமல் யாரும் இனிமேல் சிம் கார்டு விற்கவே முடியாது. இப்பொழுது ஒரு சில்லறை விற்பனை கடை டிஓடியின் கீழ் பதிவு செய்திருந்தால் ஆதார் கார்டு, பான் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஜிஎஸ்டி விவரங்களை அவங்க வந்து கொடுக்கணும். பதிவு செய்யாவிட்டால் எந்த கடையிலையும் அவங்க வந்து விற்பனை செய்ய முடியாது. இந்த புதிய நடைமுறை தற்பொழுது வந்திருக்கு. அது தவிர வந்து இந்த பதிவு இல்லாமல் யாராச்சும் வந்து சிம் கார்டு விற்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடியை வந்து பிளாக் செய்யப்படும். இது மட்டுமின்றி கடைக்காரருக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஜியோ, ஏர்டெல், வி, பிஎஸ்என்எல் ஆகிய சிம் கார்டுகளை விற்பனை செய்வதற்கு இந்த விதிமுறையை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு தற்பொழுது வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்காக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே போக மாட்டேன். பாய்.